பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல ரூமா பார்த்து செட்டில் ஆகிக்க பாரு. நீ கைப்படாத ரோஜாங்கிறதுனால 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஆதரவாளர்கள் அப்படியே வந்து குவிஞ்சிருவாங்க. பெரியசாமி வர சொல்லி இவ வலது கை கட்ட வேண்டிய பச்சை பத்து சொல்லு. லைசன்ஸ் நம்பரா? லட்சுமி வீடுங்கிற சுருக்கம். லவி 91 போட சொல்லு. போமா. நீதான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். போலீஸ் ஸ்டேஷன் ரேஞ்ச் தெரிஞ்ச மட்டும் போதாதுமா, மனுஷங்க ரேஞ்ச் தெரியணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்தமா வெளிய அனுப்பு. சாரி சார், அவளை அனுப்ப முடியாது. அவ விபச்சாரம் மட்டும் பண்ணல, விபச்சாரம் பண்ண சொல்லி பல பெண்களை கூட கட்டாயப்படுத்திருக்கா. இருந்துட்டு போகட்டுமே, உனக்கு என்ன? இவ ஒருத்தி அரெஸ்ட் பண்றதால விபச்சாரத்தையே ஒழிக்க முடியும் நினைக்கிறியா? ரம்பா ஊர்வசி காலத்துல இருந்து விபச்சாரம் இருக்குதுமா. எதை ஒழிக்கிறோமோ இல்லையோ நாம ஒழியாம பாத்துக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? இவளை போய் அரெஸ்ட் பண்ணிருக்கே. கலவு தரையா? ஸ்டாப் இட் மிஸ்டர். மந்திரியோட பேயவா லட்சணமா நடந்துக்குங்க. அதனாலதான் லாக்அப் திறக்கிறேன். மந்திரியா இருந்தா ஸ்டேஷனையே பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருப்பேன். வேண்டாமா, பெரிய எடுத்து போலாப்பு. வேலை போறத பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம், ஆனா இந்த ஸ்டேஷன் சேர்ந்த மத்த போலீஸ்காரங்க கவலைப்படாம இருக்க முடியாதுமா. பாத்தியா, அவன் பேசல, அவன் அனுபவம் பேசுது. உத்தியோகத்துல இருக்கிறது பெருசில்ல, உலகத்தை அனுசரிச்சு நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். இனிமேலாவது எங்க இடத்துக்குல வராது. எடுறி கைய போலீஸ்காரன்னு சொல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மந்திரிக்கும் மானத்தை விட்டு சாப்பிடறவங்களுக்கும் பயந்துட்டு இருக்கீங்களே, இந்த உத்தியோகம் எல்லாம் உங்களுக்கு தேவைதானா? வேலைக்கு சேர்ந்த புதுசு நாங்க இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நாலு ஊருக்கு பொண்டாட்டி புள்ளியோட பெட்டி தூக்கிட்டு சுத்த பிறகுதான் நேர்மைக்கு என்ன மரியாதைன்னு தெரிஞ்சுச்சு. அப்போ எதுவா இருந்தாலும் அனுசரிச்சு போனுமா? ஆமாமா. மேலதிகாரி காஞ்சமலத்தை பார்த்து கரவாடு கேட்டா, இது சாதாரண கடல் இல்ல, நெய் கரவாடுன்னு சொல்லலாம். இதுதான் அரசாங்க சிப்பந்தியோட லட்சணம். முடிவா ஏழைங்க மேல வரி போடக்கூடாது, பணக்காரங்க மேலதான் வரி போடணும்னு ஃபைனலா சொல்லிட்டேன் சார். அத விடியா, அதத்தான் சட்டமன்றத்துல பேச போறோம்ல. கேரணி கேரியாரு பள்ளியில கையெழுத்து போட மாட்டேன்னு தகராறு பண்ணாரு அந்த ஐஏஎஸ் ஆபீசர். சுத்த கூடு கட்டவனா இருக்கே, படிச்சவனை நிக்க வச்சு பேசலாமா? கூட்டு போய் கூட்டு சுடுக்க வேண்டியதானே சார். பரவாயில்ல சார். ஐயா, பையில கையெழுத்து போட்டு மூவ் பண்ண சொன்னேன், முடியாண்டியாமே? இல்ல சார், அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல சார். அதுவும் இல்லாம இது சட்டவிரோதமான செயல் இல்லைங்களா? அந்த ஈரவங்க எனக்கு தெரியும், நான் தான் அனுப்பிச்சு. தெரியுமா தெரியாதா சார்? நான் அப்புறமா தெரிஞ்சுட்டேன் சார். கொடுங்க சார், போட்டுறேன். வேணாம், உனக்கு மேல ஒப்பனை கையெழுத்து போட்டு காரியம் முடிஞ்சிருச்சு, நீ போலாம் சார். நான் போட்டுறேன் சார். உன் பிரின்சிபல் நல்ல பிரின்சிபல்யா, சட்டவிரோதமான காரியத்தை நீ கையெழுத்த போடக்கூடாது. இல்ல சார், போட்டுறேன் சார். என்னைய பைத்தியாரன் வேணாம் சார். போடுறேன் சார். வேணாம் போடுறேன் சார். சும்மாரா போறேன். இவனை கூட்டு போங்க, இனிமேல் இவன் கையெழுத்தே போடக்கூடாது. ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா பண்ண போறீங்க? கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இது வெள்ள எடுக்க போறானுங்க. அடப்பாவிகளா, கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னேன், கட்டவரல மட்டும் வெட்ட வேண்டியதானே? ஓ போதுமே. ஏய், கட்டவரல மட்டும் எடுக்கடா. எல்லாம் நானே சொல்லி தரேன், நீ எனக்கு பிஏ உருப்பிட்ட மாதிரி தான். எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. செல்றீர்கள்? ஓகே. ஒண்ணும் இல்லையா, நாடே ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு. கஜானாவே காலி ஆயிருச்சு. பட்ஜெட் வேற போடணும். பற்றாக்குறை இல்லாம என்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம்? ஏற்கனவே ஏழைகள் மேல கண்ணா பின்னு வரி போட்டாச்சு. இன்னொன்னு போட்டோம் ஐயே, அந்த நாட்டுல ஏதோ புரட்சி நடந்ததாமே. ரத்த புரட்சி எந்த நாட்டுல நடந்தது? அது பிரெஞ்சு நாட்டுல சார்.
அந்த மாதிரி புரட்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ண மாட்டீங்கய்யா, எனக்கு தெரியாதா? பணம் வந்தாலே சுகர் வந்துடும், சுகர் வந்தா டாக்டர் கிட்ட போறக்கே சரியா போயிடும். நீங்க எங்க புரட்சி பண்றது? இந்த வயிற்று வச்சுக்கிட்டு இவங்க எங்க புரட்சி பண்ணுறாங்க? பணக்காரன் எந்த நாட்டுல புரட்சி பண்ணிருக்கான்? அதனாலதான் இந்த தடவை வரி பூரா பணக்கார மேல போறதா முடிவு பண்ணிட்டோம். வேணாங்கிறீங்களா? அடப்போங்க, முடிவு பண்ணுவாங்க, அவசரப்படாதீங்க. என்ன கவனிங்க, இத பாருங்க, கூடுதலா நாங்க வரி போட்டா 80 கோடி நஷ்டம் வரும். 80 கோடி நஷ்டம் வரக்கூடாதுன்னா ஆளுக்கு 80 லட்சம், 11 கோடி செட்டப் பண்ணணும். ஓகேவா? 11 கோடியா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க. 11 கோடி ஜாஸ்தியா? நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க. ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டமேன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சா ஆளுக்கு சிலுத்துக்கிறீங்களே. நீங்க சரிபட்டே வர மாட்டீங்க, உங்களுக்கு சட்டசபையில வச்சுக்கிறேன். என்ன சார் உடனே சார், நீங்க கேட்டு நாங்க எப்ப சார் இல்லன்னு சொல்லிருக்கோம். எல்லாரும் உடனே சம்மதம் சொல்லுங்க சார, சம்மதம் சொல்லுங்க சார். எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பிரீப் கேஸ். எங்கிட்ட மோதாதே, நான் ராஜா தி ராஜனடா, வம்பு கழிகானே. என்னடா ஆரோக்கியமான சந்தோஷமா இருக்க? வேலைகளை கிடைச்சு. இன்னைக்கு லைப் பாய் சோப்பு போட்டு குளிச்சேன். ஒரு பெரியவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போயிருந்தேன், 2 நாள் எனக்கு வேலை கிடைக்க போகுது. அந்த பெரியவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ற. பெரியவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க, உனக்கு 2 நாள் வேலை கிடைக்க போகுது. எங்கடா? மாம்பலம் பஸ் ஸ்டாண்ட் அருகில். மாம்பலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? அங்க என்ன பண்றது? பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுக்கிறாரா? கிண்டலா உனக்கு? உனக்கு தான்டா கிண்டல். பிச்சை எடுக்க அவ்வளவு காரணமா போச்சா? அவர் யார் தெரியுமா? பீசாத்தா சங்க தலைவர். இது பீசாத்தா சங்க தலைவர். பீசாத்தாவா? ஆமா, பிச்சைக்கார சங்க தலைவர். அவர் கட்ட வரல மை தடவி கார்டுல வச்சாதான் அந்த பிச்சைக்கார சங்கத்திலே மெம்பர் ஆக முடியும். அவர் கார்டு கிடைக்காம ரெக்கமெண்டேஷனோட எத்தனையோ பேர் லோ 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 லோன்னு அடையறாங்க. அவர்கிட்ட கடன் வாங்காத ஆளே கிடையாது. மெட்ராஸ் சிட்டியில் புரோனோட் இல்லாம லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிற ஒரே ஆள் அவர் தான். போன தேர்தல்ல சக்காபா இன்டெலிகா. ஆமா ஆமா, அந்த கட்சிக்கு 2 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்ததே அவர் தான். அப்படியா? அது மட்டுமா? இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எல்லாம் அடிக்கடி ரைடு பண்ற ஒரே ஆளு நம்ம மாம்பழம் 12 17 1 7 அது அவரு கார்டோட நம்பர். இப்ப எனக்கு கொடுக்கிற கார்டோட நம்பர் 3 கோடி 64 லட்சத்தி சில்ற. தமிழ்நாடு ஜனத்தொகை 5 கோடிக்கு பக்கத்துல, அதுல இருந்து 3 கோடி 64 சில்ற. அந்த 5 கோடியில 3 கோடி பேர் இந்த யூனியன்ல மெம்பரா இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, எல்எஸ்டி வீக்லி எதுவும் நீ படிக்கிறதே இல்லையா? இந்த ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, செக்கோஸ்லேவியா, இந்த கண்ட்ரிகளோட நாம ஈக்குவலா போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு குட் நியூஸ் தெரியுமா? இந்த பாண்டி பஜார் பக்கத்துல பனங்கல் பார்க் இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன் கேப்ல ஒரு சின்ன வேக்கன் இருக்கு. அதை நான் சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சது வச்சுக்கோ. ஒரே வருஷத்துல ஒரு மாருதி காரு, ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கி நான் செட்டில் ஆயிடுவேன். கொஞ்சம் பொருத்தமான பேர். ஆமா, லட்சுமி சௌக்கியமா? பாத்து ரொம்ப நாளா. வாங்க காட்டுறேன். என்ன இது? மோகினி விழா சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்டியா? மோகினி விழா சிட்டுக்குருவி லேகியமா? அது எதுக்கு சாப்பிடுறது? இளமை ஊஞ்சலாட. ஐயோ, ஏன் சாப்பிட்டதே இல்லையா? இல்லையே. டேய், சும்மாவே ரேப்பிங் கேஸ்ல மாட்டிக்கிடுவோமான்னு பயமா இருக்கு. இல்ல சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட வச்சுக்கா, ஜவுளி கடையில இருக்க பொம்மை எல்லாம். அந்த ஃபேமஸ் கம்பெனி முதலாளியே நான் தான். ஆமா, லட்சுமி எங்க? லட்சுமியா? பாத்ரூம்ல சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கா. இப்ப வந்த உடனே இந்த அல்வா அப்படியே அமைக்கிடுவா. ஆமா, எக்ஸல் சோப் போட்டு தானே குளிச்சிட்டு இருக்கு. நீங்களும் எக்ஸல் சோப்பு தான் குளிப்பீங்களா? ஏன்னா அந்த சோப்புல தான் வியாதியை போக்கக்கூடிய சக்தியே இருக்கு. ஓஹோ, எக்ஸல் சோப் போட்டு குளிச்சிட்டு சிட்டுக்குருவியிலேயே சாப்பிட்டுட்டு லட்சுமியோட சருகுடு விளையாட வந்தீங்களா? கண்டுபிடிச்சுதான். பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்லி உங்க மானத்தை பாக்கிறதுல பாருங்க. என்னங்க பத்திரிகை பேர் சொல்லி மானத்தையா வாங்குறீங்க? நான் குழந்தை குட்டிக்காரன். பத்தி எல்லாம் எடுத்தவன் பேரம் பேத்தி இருந்தும் இப்படியா? கொஞ்சம் சபலம் தான் என்ன பெரிய